வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்த சஷ்டி திருவிழா இந்த ஆண்டிற்கான நிபந்தனைகளை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் சார் அவர்கள் நேற்றைய தினம் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, சார் வந்து திருக்கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு அதற்கப்புறம் திருக்கோவில் தரப்பிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பிற்காக என்னென்ன நடவடிக்கைகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வு முடிஞ்சதுக்கப்புறம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபம், சிவமுருகன் திருமண மண்டபத்தில் வச்சு ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் வந்து ஜெயக்குமார் சார் அவர்களுடைய தலைமையில் தான் நடந்தது. இந்த கூட்டத்தில் வந்து நிறைய பேர்கள் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே போல் திருச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டல் உரிமையாளர்கள் தரப்பிலிருந்தும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதே போல் திருச்செந்தூர் கோயில் வாசல் காவல் நிலைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள், திருச்செந்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள், திருச்செந்தூர் தாசில்தார் அவர்கள்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பக்தர்களை எந்த அளவுக்கு அனுமதிக்கலாம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஆவணி திருவிழாவில் நாளொன்றுக்கு 2000 பக்தர்களை தான் அனுமதித்தாங்க. இந்த முறை அதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விவாதிச்சிருக்கிறாங்க. அதே போல் திருச்செந்தூர் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி, அதை வந்து வழக்கம் போல் கடற்கரையில் நடத்தலாமா அல்லது திருக்கோவிலின் உட்பிரகாரங்களில் நடத்திக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் விவாதிச்சிருக்கிறாங்க. பல்வேறு தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் விவாதித்து இறுதியாக இதுதான் இந்த ஆண்டிற்கான நிபந்தனைகள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய இனிய தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதலாவதாக பார்த்திங்கன்னா, பக்தர்களுக்கு அனுமதி. பக்தர்களுக்கு வந்து ஆவணி திருவிழா மாதிரி வெறும் 2000 அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நாளொன்றுக்கு 10,000 பக்தர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இந்த 10,000 பேர் நம்ம வந்து எப்படி தரிசிக்கலாம், எந்த நேரத்தில் போகலான்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 5 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அனுமதி எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5,000 பக்தர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக டிக்கெட் வாங்கிட்டு வந்துடணும், மீதம் இருக்கக்கூடிய 5,000 நபர்கள் வந்து நேரடியாக திருக்கோயிலுக்கு வந்து இலவச தரிசனத்தின் மூலமாக முருகப்பெருமானை தரிசித்து கொள்ளலாம். இந்த இலவச தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்கள் வந்து முதலில் வருபவர்களுக்கு முதல் உரிமை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹார நிகழ்ச்சி. நிறைய பேர் வந்து கடற்கரையிலே வச்சுக்கலாமே, முருகன் கோயிலுக்கும் கடற்கரைக்கும் ரொம்ப தூரம் இல்லையே, நம்ம வழக்கம் போல் கடற்கரையிலே வச்சிருமே அப்படிங்கிறத வலியுறுத்திருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர்கள் காவல்துறை தரப்பிலிருந்தும் திருக்கோயில் நிர்வாகத்தினர் தரப்பிலிருந்தும் நம்ம கடற்கரையில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுடைய வருகையை வந்து கட்டுப்படுத்த முடியாது, அவங்க கட்டாயமாக வந்துடுவாங்க, அதனால் நம்ம வந்து பிரகாரத்துக்குள்ளே வச்சுக்குவோம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுனால இந்த ஆண்டு நிபந்தனைகளின் காரணமாக சூரசம்ஹார நிகழ்ச்சி திருக்கோயிலின் பிரகாரத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் திருக்கல்யாண வைபவமும் பிரகாரத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதே போல் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த 2 நாட்களிலும் சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய நாட்கள்லையும் அதைத் தொடர்ந்து மறுநாள் நடைபெறக்கூடிய திருக்கல்யாண நிகழ்ச்சி, அந்த 2 நாட்கள்லையும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த 10,000 இருக்கு இல்லையா, அது வந்து பொருந்தாது. அந்த இரண்டு நாட்களும் அதாவது நவம்பர் 20, 21 இந்த 2 நாட்கள்லையும் உங்களுக்கு ஆன்லைனில் கூட டிக்கெட்டு வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து உள்ளே தங்கிலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, வந்தீங்களா வியாபாரங்கள் செஞ்சுட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சிறு குறு வியாபாரிகளும் சரி பக்தர்களும் சரி யாருக்குமே கடற்கரை பகுதிக்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக முன் வச்சுருக்கிறாங்க. கடற்கரை பகுதி, நாளிக்கிணறு அந்த பக்கம் போகிறதுக்கே அனுமதி கிடையாது, முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான், அங்கே வந்து பிரகாரங்களில் தங்கி இருக்கிறது, கூட்டமாக இருந்து சாப்பிட்றது இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதே போல் வீடுகளில் இருந்து நீங்கள் வந்து அன்னதானம் சொல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது, அவை எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பிரார்த்தனையின் பேரில் வந்து பக்தர்கள் வந்து திருக்கோயில் பிரகாரங்களில் வந்து அங்க பிரதட்சணங்கள் செய்கிறது, இன்னும் வேறு ஏதாவது செய்கிறதெல்லாம் இந்த ஆண்டு இந்த நோய் தொற்றின் காரணமாக தடை செய்யப்பட்டிருக்குது, அதனால் பக்தர்கள் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதையும் அன்பான வேண்டுகோளாக வச்சுருக்கிறாங்க. திருக்கோவிலின் தரப்பிலிருந்து வழங்கக்கூடிய அன்னதானம் வழங்கப்படுதான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் வழங்கப்பட்டுட்டு தான் இருக்குது, ஆனால் பழைய மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அன்னதான கட்டிடத்திற்கு உள்ளே போய் நம்ம அமர்ந்திருந்து சாப்பிட்டுட்டு வருவோம். இப்போ இந்த நோய் தொற்றின் காரணமாக அந்த நடைமுறை இன்னும் வழக்கத்திற்கு வரலை. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு பார்சல் பண்ணி கையிலேயே கொடுத்துட்றாங்க.
அதனால் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் அன்னதானம் சாப்பிட்டு வாங்க, முருகப்பெருமானுடைய அருளாசியை பெற்று வாருங்கள். நம்ம வந்து முருகனை தரிசிக்கிறது மட்டுமல்ல அருளாசி, அன்னதானமும் சாப்பிட்டுட்டு வரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்றதுக்கு காத்திருந்து, அதுவும் காத்திருந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப கூச்சப்படுறாங்க. திருக்கோயில்களில் நம்ம அன்னதானம் சாப்பிட்றதுக்கு வெக்கப்படவோ கூச்சப்படவோ கூடாது. பக்தர்கள் தயங்காமல் முருகப்பெருமானுடைய அருட்பிரசாதமான அன்னதானத்தை வாங்கி உண்ணுங்கள். முருகப்பெருமானுடைய அருளாசி அனைவருக்கும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.